தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆமென். இன்று பொது காலத்தின் 28 வாரம் வியாழக்கிழமை, அக்டோபர் மாதம் 17 தேதி, அந்தியோக்கு நகர் இன்னாசியார் ஆயர் மறை சாட்சியின் நினைவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம், இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 21-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை, ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நினைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையர்களின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கு தூயத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை,
நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவருடைய பேச்சிலே அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இரு இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி வழியாக இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று தினம் மாதாவை உயர்த்தி பிடித்தால் கடவுள் வருத்தப்படுவாரா என்ற கேள்வியை சகோதரர் கேட்டார். ஒரு அழகான தெளிவான ஒரு தெளிதலை இந்த விவாதத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைய நாளிலே மாதாவழி இயேசு என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஜிபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இது அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரிய வழியில் இயேசுவை சந்திக்க முடியும், எங்களுக்கு தேவையானவற்றை பெற முடியும் என்பதை இந்த நாள் எங்களுக்கு நீ சொல்லித்தர இருக்கிறீர். ஒரு சரியான புரிதலோடு நல்ல ஒரு தெளிவை பெறக்கூடிய ஒரு திறந்த மனநிலை எங்களுக்கு தந்திரலும். அம்மா, இந்த நேரத்தில் எனக்காக என்னை போல இந்த இறை செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுங்கம்மா. உங்கள் வழியாக உங்களோட மகனை நாங்கள் வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் தாங்கம்மா. ஜெபிக்கலாமா? மாறியே கன்னி மாறியே அன்புள்ள தேவ மாதாவே, உம்மை நினைத்தோம் சரணடைந்தோம் இருக்கரம் நீட்டி அனைத்திட வந்தா வரம் பல தந்து அருள் புரிந்தாய் நீ, வரம் பல தந்து அருள் புரிந்தா அன்னை மாறியே கன்னி மாறியே மாதாவே, கண்ணை மாறியே கண்ணி மாறியே அன்புள்ள தேவ மாதாவே. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் நம்முடைய கடவுள் பொறாமைப்படுகிற கடவுள் அல்ல, மாதாவை உயர்த்துவதால் தன்னுடைய அம்மாவை உயர்த்தி பேசுவதால் கடவுள் பொறாமைப்பட மாட்டார் என்று நாம் ஒரு தெளிவை நான் பெற்றுக்கொண்டோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டார், ஏன் மாதா வழியாக நம்ம வந்து ஜெபிக்கணும், கடவுள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் இல்லையா? நம்ம நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பாவசங்கத்தை செய்கிறப்ப வந்து நம்மகிட்ட வருது இல்லையா, ஏன் குருவான்கிட்ட போய் பாவசத்தை செய்யணும், கடவுள்கிட்ட நேரடியாக பாவத்தை சொல்லலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து இந்த சகோதரர் ஒருவர் கேட்டார். நீங்களும் அதே ஒரு டோனில் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்னென்ன அந்த கேள்வியை சொல்ல முடியுமா? அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். ஏன் மாதா வழியாக போனால் தான் கடவுள் அருள் புரிவாரா, ஏன் நேராக கடவுள்கிட்ட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொன்ன மாதிரி எப்பவுமே நான் கோயிலில் பார்ப்பேன், மாதா முன்னாடி தான் ரொம்ப உருக்கமாக நின்றுட்டு இருப்பாங்க. வேறு என்ன தப்பு இல்லை ஃபாதர், அதாவது திவ்ய நற்கண் இருக்குது அங்கே போய் முட்டி போட்டது நான் பார்த்ததில்லை. ஒரு காலத்தில் திவ்ய நற்கண்ணை முன்னாடி முட்டி போட்ட காலம்லாம் போயிடுச்சு, ஏன்னா அங்கே முட்டி போட்டு நன்மை வாங்கினாங்க, நான் வாங்கியிருக்கேன். அப்படியே இருந்த காலம் போயிட்டு அந்த ஒரு பாவம் அவர் ஓரம் கட்டின மாதிரியும் இந்த அம்மா வண்டியே நிற்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு பேரையும் வணங்குற அளவுக்கு. இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, அதாவது ஏன் வந்து மாதா வழியாக நம்ம வந்து கடவுள்கிட்ட போக வேண்டணும், டேரெக்டாக வேண்டிக்கலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம், இந்த கேள்விக்கு கத்தோலிக்க திருச்சியை பற்றி நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளாத தன்மை ஒன்று உண்டு, அதை வெளியிலிருந்தே பார்ப்பாங்க.
ஆமாம், பச்சை கலர் கண்ணாடியை போட்டால் பச்சை தான் தெரியும், மஞ்சள் போட்டால் அதே போல் பச்சுவளிக்கும் தவறு செய்கிறது என்ற நோக்கத்தோடு பார்க்கும்போது அப்படி தெரியும். அதனால் நீங்கள் திருச்செண்டி போதனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதாள் வழியாகத்தான் போக வேண்டும் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. மாதா வழியாக போவது நல்லது என்று வித்தியாசம் இருக்குது. மாதா வழியாக போவது நல்லது, மாதா வழியாகத்தான் போக வேண்டும் என்று சொன்னால் தவறு. அதே மாதிரி அந்தோனியார் வழியாகத்தான் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்தோனியார் உங்களுக்கு கூடுதலாக கடவுளுக்காகவே வாழ்ந்து கடவுளுக்காகவே உழைத்து ஓசையப்பெரும் மாதாவும் செய்த ஒரு வேலையே ஒரு இயேசுவை குழந்தையாக கையில் ஏந்தி இருக்கிறார் என்றால், அதாவது கடவுள் வந்து இது அவரை ஏந்தினாருங்கிட்ட இப்படி மாற்றி பாருங்கள், ஒரு குழந்தையாக அந்தோனியார் கையில் அவர் தவழ்ந்தார் என்றால் நீ என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்து, ஒரு குழந்தை விட்டு கொடுக்குற மாதிரி என்ன, அவர் எவ்வளோ பெரிய புனிதர், இப்போ அவர் நம்ம பயன்படுத்துவதில் என்ன தத்துவம், அப்போ அவருக்கே அப்படி என்றால் மாதா ஆண்டவரை ஈன்றெடுத்து கொடுத்தவர்கள். அப்போ அதை திருச்சி சொல்லிட்டு அவர் வழியாக போவது நல்லது, அவர் வழியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்வார். இதை இப்போ விவிலியத்தில் நம்ம பார்க்குறதா இருந்தால் நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்திக்கிற அந்த காணாவூர் திருமணம் தான், அதை நம்ம திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அதை முடிக்கும்போது இந்த இரண்டாம் அதிகாரத்தில் இந்த புதுமை, இந்த முதல் அருங்குறி முடிக்கப்படும் போது அந்த 11வது வசனம் 2:11 என்ன சொல்லுது, யோவான் செய்தி 2வது அதிகாரம் அருளப்பர் 2:11, இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம், இது கலிலியாவில் உள்ள காணாவில் நிகழ்ந்தது, இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார், அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதுல இப்ப 3 விஷயங்கள் இருக்கு பாருங்க. முதலாவது அவருடைய முதல் புதுமை, முதல் அற்புதம், முதல் அருங்குறி, முதல் அருள், முதல் அடையாளம், இது அதுல ரொம்ப முக்கியமானது. அடுத்து அவர் தனது மகிமையை மாட்சியை வெளிப்படுத்துகிறார், இதுதான் முதல் முறையாக நான் சொல்லுது, பைபிள் சொல்லுது. அடுத்து அவருடைய சீடர் விசுவாசம் கொண்டனர், இந்த மூன்றுக்கும் காரணமாக இருந்தது யார், ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவருடைய பதில் என்ன, அவர் சொல்றாரு அந்த 4வது வசனம் அந்த அதிகாரத்தில் 4வது வசனம், இயேசு அவரிடம், அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, என் நேரம் வரல, உங்களுக்கு எனக்கும் அதை பற்றி என்ன வந்திருக்குது, அது அவங்களுடைய பிரச்சனை, நாம் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், எனக்கு விருப்பம் இல்லை. மாதா போய் சொல்கிறாங்க, இந்த மொத்த பைபிளில் கடவுளுடைய விருப்பத்தை எதிராக எதையாவது சொல்லி சாதித்தவர்கள் இருக்கிறார்களா, இங்கே வந்து என்ன நடக்குது, முடிவில் அந்த அற்புதம் நடக்குது. அப்போ மாதாவுக்கு விருப்பம், கடவுளுக்கு விருப்பம் இல்லை, நேரம் வரவில்லை, முடிவு மாதா விரும்பியது நடக்கிறது, அதோடு முடிச்சிருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க இதுதான் முதல் அற்புதம், அவர் தன் மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய சீடர்கள் அதன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆக கடவுளுக்கு விருப்பம் இல்லாத யாரும் செய்து விட முடியாது. ஆனால் இப்போ இங்கே ஒருவேளை கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக அந்த புதுமையை அப்படி அமைத்திருக்கிறார், ஒரு நாடகம் போல அமைக்கிறார், என்னவென்று எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அம்மா சொன்னா நான் அதை செய்வேன். இப்போ மாதா வழியாக போவது சரியா தவறா, அப்படித்தான் போகணும்னு சொல்லலை, போவது ரொம்ப ரொம்ப நல்லது, கடவுளுக்கு விருப்பமில்லாத சமயத்தில் கூட மாதாவின் பரிந்துரை அங்கே செயல்பட முடியும் என்பதை இது மாதா சாதித்ததுன்னு சொல்ல வேண்டாம். கடவுள் இப்படி ஒரு வழியை நான் உனக்கு காட்டுறேன், அதனால தான் என் நேரம் வரலன்னு சொன்னேன், நான் நேரம் வரலன்னு சொன்னேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் முடிவில் என்ன செய்கிறேன் என்று பார், எங்கள் அம்மா விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்றால் தகுதியற்ற உங்களுக்கு, இதுதான் முதல் புதுமை, இதுக்கு அப்புறம் தான் மற்ற புதுமையாக வரப்போகுது. அப்போ அந்த புதுமையே துவைக்கி வைக்கிறவங்க நமக்காக துவைக்கி வைக்கிறவர், அவருடைய எதுக்காக செய்கிறாங்க, அவருடைய மாட்சிமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அவருடைய சீடர்கள் அவர் மேல் விசுவாசம் கொள்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாம் விசுவாசம் கொள்வதற்கு மாதா இயேசுவை தூண்டி செய்ய வைக்கிற புதுமைகள் காரணமாக இருக்கும், மாதாவின் திருத்தலங்களில் ஆண்டவருடைய மாட்சிமை வெளிப்படுத்தப்படும், அது அவருடைய அறிகுறிகளாக இருக்கும். ஆக இதுதான் மாதாவினுடைய பரிந்துரையுடைய பின்னணி, அதனுடைய அவுட்கம் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தல்.
இதை நாம் தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய நடவடிக்கை தவறாக இருக்கும் என்றால் அது நம்முடைய குற்றம். நான் மாதாவை பார்க்கத்தான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இல்லை மாதா அங்கே இருப்பார்கள், ஆண்டவரிடம் உனக்காக பெற்றுத்தர இருக்கிறார்கள், அங்கே மாதாவிலும் பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். இதுதான் அருளன் வந்துட்டு முதல்ல பார்த்தோம், எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் என்ற உங்கள் பையன்ட்ட தான் நீங்கள் வேண்ட போகிறீங்க. மாதாவுக்கு ரொம்ப பிடித்தமான உயர்ந்த ஜெபம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பே அப்படி தான், மாதா திருத்தலங்களும் அதுக்கு தான் இருக்குது. அப்போ அதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய நடவடிக்கைகள் ஒரு வேளை மற்றவர்கள் நம்மை குற்றம் சொல்ல காரணமாக இருக்கும் என்றால் நாம் அதை திருத்தி தான் திருத்தணும். ஆண்டவருக்கு முன்னிலை, அதே நேரத்தில் இதுதான் ஒரு பிடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு தான் முன்னிலை, இந்த அம்மாவை கொண்டு தூர வச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த முதல் புதுமையாக நடந்திருக்கு. கண்டிப்பாக ஏன் டைம் வரல, வாங்கப்பா போகலாம், 12 பேரும் கிளம்புங்க, நமக்கு இங்கே என்ன வேலை, நம்ம சாப்பிட்டாச்சு கிளம்புவோம், அப்படி தான் இருந்திருக்கோம். நமக்கு டைம் கிடையாது, நமக்கு பின்னாடி தான் டைம். ஆனால் எங்கள் அம்மா கேட்டாங்கல்ல, நான் இப்போ செஞ்சுட்டு தான் போகணும் அப்படி என்றால் மாதாவை, அதுதான் சொன்னோம் ஏற்கனவே சொன்னது போல், மாதாவை முன்னிறுத்துவதே ஆண்டவருடைய பெருமையை நாம் வெளிக்கொணர்த்தான். இதுதான் திருத்தலங்களின் நோக்கம். என்னுடைய நடவடிக்கை தவறாக இருந்திருந்தால் நான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதற்காக மாதாவை குற்றப்படுத்துவதோ ஆண்டவரை பொறாமைப்படுபவர் என்று சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதோ மிகப்பெரிய தேவ நிந்தனையாக மாறுது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இப்படிதான் பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு தவறான ஒரு புரிதல், தவறான புரிதல். ஆமாம், நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இந்த யோவான் நச்சு இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் சொன்னது போல் இது வந்து இதுதான் கடவுளுடைய விருப்பம். மாதா வழியாக நம்ம வந்து கடவுள்கிட்ட போகிறத வந்து கடவுள் விரும்புகிறான்னு நினைக்கிறேன். கேட்டுக்கீங்க, இல்லை சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ யோசிச்சு பாருங்களேன், கடவுள் மனுஷனை எப்படி படைக்க முடியும்? நமக்கு தக்குன்னு இரண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒன்று, நேரடியாக படைக்க முடியும், ஆதாமையும் ஏவாளையும் பெற்றோர் கிடையாது, நேரடியாக அவர் தான் படைக்கிறார். அப்போ இந்த மெத்தட் என்று சொல்லக்கூடிய இந்த முறையை ஆண்டவருக்கு பயன்படுத்தியிருக்கலாமே, தன் மகனை அனுப்பும்போது நேரடியாக இயேசுவை உருவாக்கி, அதை மனிதன் என்ற முறையில் இயேசுவை உருவாக்கி ஆதாமை கொடுத்த மாதிரி நான் கொடுக்குறேன், கொடுத்துருக்கலாம், அவர் அந்த மெத்தட் பயன்படுத்தலை. அல்லது இயல்பு முறை, ஒரு பெற்றோருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்க வேண்டும், இதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒழுங்குமுறை, இதுலேயும் தவறு கிடையாது. அந்த மெத்தடையும் அவர் வேண்டாங்கிறாரு, நேரடியாக படைத்த மெத்தடும் வேண்டாங்கிறாரு. புது மெத்தட், ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட மெத்தட், பெண்ணிடம் மட்டும் ஒருவர் பிறக்கிறார், ஆண் இல்லாமல். இந்த உலகத்தில் வேற யாருக்கும் அந்த மெத்தட் இனிமேல் கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட கண்ணுக்கு தெரியாத தாயையோ தகப்பனையோ வைத்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பெண்ணிடம் பிறந்தவர், மாதா மட்டும்தான் இந்த மனுஷ பிறவிக்கு அவர் பயன்படுத்தி கொள்கிறார் என்றால் நான் எப்படி மாதாவை தவிர்க்க முடியும்? தவிர்த்தால் வச்சுக்கோங்க, நான் தவிர்க்கிறேன், நான் யாரை பயன்படுத்துறேன் தெரியுமா, குமாரன், சுதன், மகன் என்பவரை தான் நான் அணுகி செல்ல முடியும். ஏன்னா மனுஷனாக பிறக்க முடியாது, மாதா இருந்தால்தான் மனித பிறப்புக்கு அவர் ஒரு வழியை உருவாக்குகிறார். அப்போ இல்லைன்னா நான் அந்த கடவுள், இந்த இயேசு பிறப்பதற்கு முன்பாக இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு கடவுளை தான் நான் பார்க்க முடியும். அப்போ எனக்கு மாறன்லாம் தெரியாது, யகோவா யாவே இவர் மட்டும்தான் தெரியும். அந்த கடவுளை நான் பக்கத்தில் போய் பார்க்கவே முடியாது, தொலைவில் நின்று அந்த மலையை கூட தொட்டால் அவனை கொன்னருந்தான் உத்தரவு இருக்கிறது. உடன்படிக்கை பிழையை தாங்கி பிடித்ததற்காக ஒருவர் கொல்லப்படுகிறார். அப்போ இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறேன், உணர்கிறேன், அடிக்கிறேன், அடித்திருக்கிறாங்க, துப்பி இருக்கிறாங்க, இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு காரணம் மாதாங்க இடையில வந்து அவரை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. என்னவோ மாற்றி கொடுத்துட்டாங்க, மனுஷனாக மாற்றி நமக்காக கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை விட கடவுள் இப்படி தான் நான் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கிறேன், மரியாள் என்ற பெண்ணின் வழியாக உங்களுக்கு மிக அருகில் என்னுடைய மகனை வார்த்தையாக இருந்தவரை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்னும்போது நான் அதை விளக்கினேன். இறுதியாக ஒரு உதாரணம் சொல்லலாம், கடவுள் தான் மின்சாரம், நமக்கு பயன்படக்கூடியவர் தான், நான் நேரடியாக மின்சாரத்தில் கை வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பழைய ஏற்பாடு என்ன நடக்கும்? ஆமாம், தனி தண்ணி
இப்போ மாதாங்கிற ஒயர் போட்டுட்டு உள்ள மின்சாரத்தை பாய்ச்சுங்க, நீங்க அந்த ஒயரை பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? பொண்ணுங்க அந்த பாதுகாப்புக்கு. இதுதான் கானாவூர் சொல்லுது, ஆண்டவருடைய பிறப்பு சொல்லுகிறது. நீங்கள் என்னை எளிமையாக அணுகுவதற்காக நான் உங்களுக்கு ஒரு தாயை கொடுக்க போகிறேன். அப்போ மாதாவை நான் தவிர்ப்பது தான் தவறே தவிர, மாதாவை அணுகி செல்வது ஆண்டவருக்கு மிக பிடித்த ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா மாதாவை அணுகி செல்வது கடவுளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கிறது வந்து நம்ம வந்து அழகாக நம்ம தெளிவை பெற்றோம். உண்மையில் ஒரு முகத்து ஒரு புதிய ஒரு தெளிவு தெரியுது. அவர் பிரதர் சொல்லிட்டு இருக்கிற வந்து ஷேர் பண்ணுறப்ப அப்படியே தன்னையே மறந்து சகோதரர் கேட்டிருந்தாங்க. நீங்களும் நிறைய பேருக்கு சொல்வேன்னு நினைக்கிறேன். அதனால் இனி ஏதாவது கேள்வி இருந்தால் தயவு செய்து யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து நாளைக்கு உங்களுக்கு கொடுப்போம் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி.